வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சென்னை ஹவுசிங் விலாக். ரீசெண்டாக நமக்கு நிறைய கால்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் மெசேஜில் மேடவாக்கம் சரௌண்டிங்கில் இண்டிவிஜுவல் ஹவுஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மேடவாக்கம் பக்கத்தில் கட்டப்பட்ட ஒரு 3BHK இண்டிவிஜுவல் ஹவுஸை தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வீட்டுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அதித்தி ஹோம்ஸ். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க, இதோட ஹைலைட்ஸ் அண்ட் காஸ்ட் டீட்டெயில்ஸை நான் வீடியோவில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் சொந்த வீடு அமையணுன்றது தான் நம்ம சேனலோட ஆசையும் கூட. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீட்டை மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வாசக்கால் வச்சு 2.75 சென்ட் லேண்டில் 1400 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்டர் ஒர்க்லாம் பண்ணி ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய ஹெவியான மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது கார் பார்க்கிங். இதோட சைஸ் 14x15. பார்க்கிங் ஏரியாவை உங்களுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ், ஸோ ஸ்டேர்கேஸை வெளியே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு ஈபிக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸும் இருக்குது. உங்களுக்கு பார்க்கிங்கோட சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் செப்பரேட்டாக காம்பவுண்ட் வாலும் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஃபயர் ஏரியா. இதோட சைஸ் 5x4.3. வீடை சுற்றியும் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோரை ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ கோட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லிவிங் ஹாலை பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் 11x17. ஹாலில் வென்டிலேஷனுக்கு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விண்டோஸ் எல்லாமே வுட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட பெயிண்டிங் ஒர்க்கை ரீசெண்டாக தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளீனிங் ஒர்க் மட்டும் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இங்கே இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x13. வென்டிலேஷனுக்கு ஒரு பெரிய விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் அண்ட் கபோர்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வாஷ்பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், வால் மிக்சர் எல்லாமே பாரிவேர் பிராண்டில் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது இங்கே இருக்க காமன் டாய்லெட். இதை ஒரு இந்தியன் க்ளோசெட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 7 ஃபீட் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாஷ்பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இங்கே இருக்க செகண்ட் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 11x10. வென்டிலேஷனுக்கு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் அண்ட் கபோர்டுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை மொத்தமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், 1 அட்டாச்சு டாய்லெட், 1 காமன் டாய்லெட், 1 ஹால், 1 கிச்சனை பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கிச்சனை தான் பார்த்துட்ருக்கோம். கிச்சனை எல் ஷேப்பில் கிரானைட்டில் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல சிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேக்யார்டில் சர்வீஸ் ஏரியாவுக்கு ஒரு ரெடிமேட் ஃப்ளஷ் டோர் கொடுத்து கிரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ் 10.6x3. கிரில் லாக்காக இருந்ததுனால என்னால் உங்களுக்கு வெளியே போய் காமிக்க முடியல. இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பக்கத்தில் இருக்க வேங்கை வாசலில் தாங்க இருக்குது. மேடவாக்கம் அப்கமிங் மெட்ரோ ப்ராஜெக்ட் ஜங்ஷன்லேருந்து ஜஸ்ட் 4.5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. வேங்கை வாசல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட் 450 மீட்டர்ஸ் மட்டுமே. உங்களுக்கு வாட்டர் சம்ப் அண்ட் ட்ரைனேஜ்க்கான ப்ரொவிஷனும் கார் பார்க்கிங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
ஹேண்டில் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க சின்ன லாபி ஸ்பேஸ், சைஸ் 4x5. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இங்கே இருக்க தேர்ட் பெட்ரூம். இதோட சைஸ் 9.5x11.6. இந்த பெட்ரூம்லேயும் ஷெல்ஃப் அண்ட் லாஃப்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. இதை வெஸ்டர்ன் க்ளாசட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. 7 feet வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வால் மிக்சர் அண்ட் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸை பாரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ்பேஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு விண்டோவை ஃப்ரெஞ்ச் டைப்பில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பால்கனியை தான் பார்த்துட்ருக்கோம். இதோட சைஸ் 9.3x3. பால்கனியோட வாலுக்கு நல்ல டிசைனில் கிளாஸ்லேயும் ஹேண்ட் கிரில்ல எஸ்எஸ்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஃப்யூச்சரில் கட்டுற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெரஸ்லையும் பில்லருக்கான ப்ரொவிஷன் அப்படியே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கட்டணும்னா ஜஸ்ட் இதிலிருந்து கண்டினியூ பண்ணி அப்படியே கட்டிடலாம். இந்த வீட்டோட ஒன் ஆஃப் த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஓப்பன் டெரஸ் தாங்க. கார்டனிங் அண்ட் ஃபார்மிங்க்கு ரொம்ப ஆப்டான இடம். வீட்டில் இருந்தபடியே உங்களால் ஆர்கானிக் முறையில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை உங்களால் உருவாக்க முடியும். இங்கே வாட்டர் டேங்க்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நல்ல மெட்டலில் கம்ஃபர்டான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 square feet, பில்டப் 1400 square feet. இதுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96 lakhs ப்ளஸ் கவர்மெண்ட் ஃபீஸ் அண்ட் ப்ரைஸ் நெகோஷியபிள். இந்த வீடை சைட் விசிட் பண்ணணும்னா டிஸ்பிளே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப். தேங்க்யூ.